वेलकम बैक टू मई चेनल इनकान वीडियो पाती एयर फ्लो सेंसर वो एपी वर्क अब वीडियो डीटेल पाकल फ्रेंड्स इन मास एयर फ्लो सेंसर पाती நம்மளுக்கு வந்து இப்போ வர எல்லா ஃபியூல் இன்ஜெக்டர் கார் எல்லாம் பைக்குமே இந்த சென்சார் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்றா இருக்குது. இந்த சென்சார் மட்டும் கரெக்டாக சென்ஸ் பண்ணி வேல்யூஸ் அனுப்பலைன்னா ஈசியூக்கு அனுப்பலைன்னா அந்த ஃபியூல் இன்ஜெக்டரே வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. அப்போ ஒழுங்காக வேலை செய்யலைன்னா வந்து நம்மளுக்கு வந்து மைலேஜும் வராது, அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து பெட்ரோலும் நம்மளால் லாஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் இதோட ஒர்க்கிங் அப்புறம் இதோட அட்வான்டேஜ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாத்தையுமே நான் வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் உடனே கூட பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துடலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்கும்னா வண்டியில் வந்து ஏர் ஃபில்டர். ஸோ நார்மலாகவே எல்லாத்துக்குமே நீங்கள் ஏர் ஃபில்டர் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ ஏர் ஃபில்டர் எதுக்குன்னா நம்ம வந்து வெளியே இருக்க ஏரை வந்து எந்த டஸ்ட் பார்ட்டிகளும் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி இன்ஜின்குள்ளே அனுப்புகிற வேலை தான் வந்து இந்த ஏர் ஃபில்டரு. ஸோ அதுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின். ஸோ இந்த ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார். இப்போ இந்த டயராம் பார்த்தாலே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதாவது ஏர் ஃபில்டர் இருக்கும், மாஸ் ஃப்ளோ சென்சார்னு இருக்கு பாருங்கள், அதுக்கும் இன்ஜினுக்கு இது ரெண்டுக்குமே நடுவில் இருக்கும். ஏர் ஃபில்டருக்கும் இன்ஜினுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோடய ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒர்க்கிங் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதோட ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்இஎஃப் சென்சரில் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்சார்னு ஒன்று இருக்கும், அடுத்து வந்து டங்ஸ்டன் வயர்னு இருக்குது, அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா கனெக்டர்ன்ருக்கு. ஸோ இப்போ என்னென்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னா சிம்பிளாக சொல்லணும்னா வெளியே இருக்க காற்றை வந்து நம்ம வந்து உள்ளே ஏற்றி தான் நம்மளுக்கு வந்து இன்ஜினுக்கு வந்து நம்ம ஏர் கொடுப்போம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு வெளியே வந்து இப்போ நீங்கள் கோல்டான இப்போ நீங்கள் இமாச்சல் பிரதேசம் அந்த மாதிரி போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும்ல. ஸோ கோல்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களால் ஏர் வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியாது. கம்ப்ரஸ் பண்ணலைன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஃபியூல் வந்து பேர்ன் ஆகாது, இது ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் இந்த எம்ஏஎஃப் சென்சார் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியேருந்து வர்ற ஏரை வந்து சென்ஸ் பண்ணும். எந்த இடத்துல சென்ஸ் பண்ணுதுன்னா அந்த டெம்பரேச்சர் சென்சார் பாருங்கள், அது வந்து எவ்வளோ டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணி ஓரளவு நார்மலான ஃப்ரீக்வன்சி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து 25 டிகிரி இல்லைனா 30-50 அந்த மாதிரி வந்து அவங்க ஈசியூவில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டெம்பரேச்சர் சென்சாரில். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ பிலோ லெஸ் தென் ஒரு 50 டிகிரி செல்சியஸ்னு வந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் இந்த டங்ஸ்டன் வயர் இருக்குது பாருங்கள், அந்த டங்ஸ்டன் வயர் எதுக்குன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதில் வந்து அதிகமான கரண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா ஸோ வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த இடத்துல டங்ஸ்டன் இருக்கிற இடத்துல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கோல்டாக இருக்கும். கோல்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வர ஏர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக வரும், ஹாட்டாக வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய இது. இப்போ நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம்னா சைட் வியூஸில் பார்த்துக்கோங்க இது எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து கோல்டு ஏர் வந்து நான் பாஸ் பண்ணிகிட்ருக்கேன், கோல்டு ஏர் உள்ளே போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நார்மலான ஏர்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு அப்படி தான் தெரியும் நார்மலான கலரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே எந்த மாதிரி ஒரு பவர் லாஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் வெளியேருந்து ஏர் ஃபில்டர்லேருந்து ஏர் ஃபில்டர் வந்து நம்மளுக்கு ஏர் ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே தருது, அது வந்து இந்த இடத்து இந்த வழியே இந்த எம்ஏஎஃப் சென்சார் வழியாக உள்ளே போய் அதை வந்து சென்ஸ் பண்ணி இதில் வந்து எதுவுமே இல்லை அப்போ வந்து டைரெக்டாக உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவே வந்து இப்போ வந்து வெளியேருந்து வர்ற ஏர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டயராமுக்கும் இந்த டயராமுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கா, இப்போ கோல்டாக இருக்கும்போது வந்து நான் வந்து இப்போ கரண்ட் பாஸ் பண்ணுறேன். அது எப்படி கரண்ட் பாஸ் பண்ணோம்னா நம்ம டெம்பரேச்சர் சென்சார் ஆல்ரெடி சொல்லிக்கோ பாருங்க, அந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி வெளியேருந்து வர ஏர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கம்மியான ரொம்ப ரொம்ப கம்மியான டிகிரியில் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ஏரை வந்து ஹீட் பண்ணணும், அதனால் இப்போ டங்ஸ்டன் வயர். ஸோ டங்ஸ்டன் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் கரண்ட் பாஸ் பண்ணும்போது அதிகமாக வந்து நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். அப்போ எப்படின்னா வெளியேருந்து வர்ற கோல்டை வந்து இது டங்ஸ்டன் மூலமா வந்து நம்ம வந்து நல்லா ஹாட் பண்ணி நீங்கள் வந்து மறுபடியும் இன்ஜினுக்குள்ளே அனுப்புறீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் நல்லா கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாட்டான ஏர் உள்ளே அனுப்பும்போது இன்னும் கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து எஃபிஷியன்சி அதிகமாக கிடைக்கும், பவர் ரொம்ப மெதுவாக கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு நல்ல பிரின்சிபல்னே சொல்லிக்கலாம். இதோட மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியேருந்து வர்ற ஏர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கூலிங்காக இருக்கா இல்லை ஹாட்டாக இருக்கான்னு சொல்லி இந்த இதை வந்து மெஷர் பண்ணும் இந்த எம்ஏஎஃப் சென்சார்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோடைய நம்ம அட்வான்டேஜ் பார்க்கும்போது இதில் வந்து எந்த ஒரு மூவிங் பார்ட்ஸுமே கிடையாது, அதாவது இது வந்து ஒரே இடத்துல வச்சுருக்கோம், அவ்வளோதான் ப்ளேஸ் பண்ணிட்டோம். அங்கே என்னன்னா அந்த இடம் சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் சென்சார் மட்டும், வேறு எந்த ஒரு இன்ஜின் மாதிரி வந்து கிராங்க்ஸ் ஆகிற மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அதனால் வந்து எந்த பவர் லாஸுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து மெயின்டெனன்ஸே கிடையாது, மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஏர் உள்ளே போகுதுல, அப்போ அந்த ஏர் போகும்போது இப்போ யாராவது ஒரு புகை எரிக்கிறாங்கன்னா அந்த புகையில் வந்து நிறைய கேஸ் இருக்கும் பாருங்க, அந்த கேஸ் கூட சக் பண்ணி வந்து நம்ம ஏர் ஃபில்டர் மூலியமாக உள்ளே வருது, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஏரர் வரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நார்மலாக வரத்தான் செய்யும், ஏன்னா சென்சார் தானே, சென்சார் வந்து அதுக்கு என்னென்னா இந்த அளவுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோ கண்டக்டிவிட்டி லிமிட், அது வந்து அந்த கண்டக்டிவிட்டி லிமிட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் வந்து அதர் ஒன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா கூட டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முழுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க. அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.